அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். இன்றைக்கி நம்ம அட்சய லக்ன பத்தியில் ஒரு புதிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஏஎல்பி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் ஏபிடி லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. இந்த அப்டேட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். திருமண பொருத்தத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை பதிவு பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த ஜாதகத்தை எடுத்து எப்படி பொருத்தம் பார்க்குறது? நம்ம இப்போது ஏபிடி லைஃப் பார்ட்னரில் இன்னொரு ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணுறோம். இப்போ ஒரு ஜாதகம் ஏற்கனவே நம்ம மொபைலில் பதிவு பண்ணி வச்சுருப்போம். இப்போ அதை எப்படி இன்னொரு ஜாதகத்தையும் பொருத்தி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு ஜாதகம் பதிவு பண்ணி வச்சுருக்க ஜாதகத்தை இந்த ஓப்பனுக்குள்ளே போய் நம்ம எடுக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுப்போம். இப்போ பாய் ஜாதகம் மேட்ச் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம். அதே இது இப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் நம்ம இதே மாதிரி பதிவு பண்ணி வச்சுருந்தோம்னா இப்போ எடுத்த மாதிரியே ஓப்பனுக்குள்ளே போய் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நியூவாக ஒரு ஜாதகத்தை போடுறோன்னா நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பேரை போட்டு நம்ம பதிவு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஆறு ஏழு 1993 15 28 3:28 பிஎம் பர்த் பிளேஸ். நம்ம எந்த பர்த் பிளேஸ் கொடுக்குறோமோ அந்த பர்த் பிளேஸோட முதல் 4 லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணோம்னாவே அதனுடைய ஊருக்கு அமுச்சிடும். அதில் நமக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது பெண் ஜாதகம். இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம், இந்த ஜாதகம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே என்ன பண்ணுறோம், ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் ஒரே கட்டத்துக்குள்ளே மெர்ஜாகி வந்துடும். இதில் ஆணுடைய லக்னம் என்ன, இந்த சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே ஆணுடைய கிரகநிலைகள், கருப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கிரகநிலைகள் எல்லாமே பெண்ணுடைய கிரகநிலைகள். இப்போது நம்ம லக்ன பொருத்தத்தை பார்க்குறவங்க பிறப்பு லக்னத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் இந்த ரெண்டு ஜாதகம் மெர்ஜாகி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் பிறப்பு லக்னம் பொண்ணுக்கு விருச்சக லக்னம், பையனுக்கு மேச லக்னம். லக்ன பொருத்தம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 1-8 சஷ்டாஷ்டகத்தில் லக்னம் மாட்டும்போது லக்னத்திற்கான பொருத்தம் கிடையாது அப்படிங்கிற நம்ம முடிவுக்கு பண்ணிடுவோம். நம்ம இப்போ ஏஎல்பிக்கு அதே போல் லக்ன பொருத்தம் பார்க்குறோம். இன்றைக்கி ஏஎல்பி லக்னம் என்ன, பொண்ணுடைய ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம், பையனுடைய ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னம். இதே திருமணமாகும்போது ஏஎல்பி லக்னம் என்ன, இது வந்து இன்றைக்கி கரண்ட் பொசிஷன், நம்ம என்றைக்கு இந்த சார்ட்டை போடுறோமோ அன்னைக்கு உள்ள அமைப்புகள் இதில் வந்துடும். இதில் எப்பப்பெல்லாம் என்ன லக்னம்ங்கிறத நம்ம இங்கே கீழே டேட்டு கொடுத்துருக்காங்க, லக்னம் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பொண்ணுடைய லக்னம் மகர லக்னம், பையனுடைய லக்னம் என்ன லக்னம் வருது, கடக லக்னத்தில் ஆரம்பிக்குது. இங்கே மகர லக்னம் மிதுன லக்னத்தில் ஆரம்பிக்குது. அதனால் முதல் 1 மேட்ச் கிடையாது. எப்போது டேட்டு 1 ஒரு வருஷமே ரெண்டு பேருக்குமே பர்டிகுலராக இருக்காது. அப்போது அந்த ஒரு 6 ஒருத்தருக்கு லக்னம் மாறும், 3 ஒருத்தருக்கு லக்னம் ஆகும், 11வது ஒருத்தருக்கு லக்னம் ஆகும். அதை வந்து மெர்ஜ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன லக்னம் நிறைய வருதே, 10 கணக்கு வச்சா 10 தானே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் எப்போ அந்த லக்னம் மாறுதுங்கிற டைமுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த லக்ன புள்ளிகள் கொஞ்சம் கூட தான் வரும். அப்போது ஸ்டார்டிங் 2011 இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன லக்னம் வருது, மகர லக்னம் மிதுன லக்னமாக வருது. அந்த வருஷம் அவங்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு இருக்கா பொருத்தம் இருக்கா, கிடையாது. ஏன்னா லக்ன புள்ளிகள் மாறினதுனால மகரம் மிதுனம் அப்படிங்கிறப்போ சஷ்டாஷ்டகத்தில் சிக்கிடும். ஆனால் அதுவே 2011 நவம்பருக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் பூராமே லக்னம் நல்லா இருக்குது. 7வது லக்னம் அப்போ கிட்ட பர்டிகுலராக ஒரு 8 காலகட்டங்கள், 8-9 காலகட்டங்கள் மட்டும் இவங்களுக்குள்ள அந்த லக்ன புள்ளிகள் மேட்ச் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை நம்ம பொருத்த ஜாதகம்னு எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த 9 தானே அவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. ஜனவரியில் ஆரம்பித்து நவம்பர் வரைக்கும் 9 தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது, பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், பிறப்பு நட்சத்திரம், லக்னம் இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம், இன்றைக்கி இந்த நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் திருமணத்தின் போது அவங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லக்னத்தில் நம்ம
பின்னாடி போய் நம்ம பார்ப்போம். இப்போ கும்பலக்னம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மகர லக்னமா நம்ம ஏஎல்பியில் ரூல் படி என்ன சொல்கிறாங்க, மூணாவது லக்னம் ஆரம்பித்ததுலேருந்து திருமணத்திற்கான காலமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மூணாவது லக்னம் இவங்களுக்கு மகர லக்னம் மூணாவது லக்னமாக போயிருக்கும். அப்போ இந்த பொண்ணுக்கு திருமணத்திற்கான அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், இதிலிருந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். 2011 அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதனுடைய லக்னாதிபதி அமைப்பு எப்படி இருக்குது, ஏழாம் அதிபதியோடைய அமைப்பு எப்படி இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், மகர லக்னம் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும். மகர லக்னத்தின் அதிபதி யார், சனி பகவான் எங்கே இருக்காரு, ரெண்டாவது வீட்டில் இருக்காரு. இங்கே கொடுத்துருக்கா லக்ன பொசிஷன் ரெண்டாவது வீடுன்னு கொடுத்துருக்கு, இதை நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது வீட்டில் இருக்காரு. ரெண்டாவது வீட்டில் இருக்கலாமா, ஏஎல்பி ரூல் படி சில பாவகங்களில் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு ஏஎல்பி படித்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலை, அதீத அழுத்தமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது என்ன, இந்த நட்சத்திர புள்ளி. இந்த நட்சத்திர புள்ளி இங்கே என்ன எதில் இருக்குது, 6 இருக்குது, ஆறாம் பாவத்தில் இருக்கணாமா இருக்கக்கூடாது. அப்போது இந்த காலகட்டங்கள் 3 2011-2014 வரையும் அழுத்தமான காலகட்டங்கள் பொண்ணு சைடு. அப்போ பையன் சைடு எப்படி இருக்கும், ஏழாம் பாவம் நல்லா இருக்குது, முதல் 1 நல்லா இருக்குது, அடுத்த 2 அழுத்தங்கள் இருக்குது, அடுத்த 2 4.5 வருஷம் வரையும் அழுத்தங்கள் இருக்குது. அப்போ இந்த பொண்ணு சைடு இந்த 2 அப்புறம் அந்த அழுத்தம் இங்கே மாறிடுது, ஏன்னா இங்கே க்ரீன் வந்துடுது இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 4 ரெட்டில் இருந்தால் வேண்டாம், 4 குறைவாக இருந்தால் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டு பேர் ஜாதகத்திற்கும், இப்போ பொண்ணு ஜாதகத்தை மட்டும் வச்சு அந்த பலன் கிடையாது. இப்போ பொண்ணு ஜாதகத்தில் 4 ரெட்டாக இருக்குது, ரெண்டு பக்கமுமே இருக்குன்னா அதுக்காக கல்யாணமே பண்ணாமல் இருக்க முடியுமா, பண்ணணும். எப்படி பண்ணணும், பையன் ஜாதகத்தில் க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ ரெட்டுன்னாவே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெட்டாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் குறிகாட்டக்கூடியது எல்லாமே அழுத்தமான பகுதிகள். அந்த நேரம் நம்ம மனசு உடல் பொருத்தம் இரண்டு பேருக்கும் ஒத்து வராது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரெட்டாக இருக்கும்போது அந்த உடல் பொருத்தம் ஒத்து வராது, அதனால் அவங்களுக்குள்ள மனசங்கடங்கள் ஏற்படும், அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அதனால் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிகிறது தான் இந்த திருமண பொருத்தத்துக்கான ஒரு விரிவான ஒரு சார்ட் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பச்சை நிறங்களில் உள்ளது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. ரெண்டு பேருக்குமே பச்சை நிறங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள உடல் பொருத்தம் சீராக இருக்குது. சின்ன சின்ன ரெட்டு வரும்போது அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா. இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் நம்ம எத்தனை வயசு வரையும், 26 வரையும் லக்னாதிபதி மட்டும் அழுத்தமாக இருக்காரு, இடைப்பட்ட காலகட்டங்கள் 10 4 நல்லா இருக்குது. அப்போ இந்த பொண்ணு ஜாதகம் 7 பாவத்தில் 10 அதிபதி நல்லா இருக்குது, இங்கேயும் 2 தான் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அப்போ ஒத்து போகுமா, ஒத்து போகும், நல்லா இருக்குது இந்த பொண்ணுடைய அமைப்பு. இப்போ கரண்டில் 2021 எப்படி இருக்குது, இந்த 10 நல்லா இருக்குது, அடுத்து வரக்கூடிய 10 லக்னாதிபதி நல்லா இருக்குது, ஆனால் நட்சத்திர புள்ளிகள் மட்டும் கொஞ்சம் அதீத அழுத்தத்தை ஏற்படுத்துது. அது ஜாதகருக்கும் சரி 7 பாவத்துக்கும் சரி அதீத அழுத்தத்தை ஏற்படுது. அப்போது திருமணமாகி ஒரு 6-7 அவங்க நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் 10 பிரச்சனையை தருது அப்படின்னா அதுக்காக ஐயோ 4-6 அப்புறம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க, இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது. ஏன்னா பல ஜாதகங்கள் அப்படி தான் அமையும். அப்போ யார் பக்கம் அதீத அழுத்தம் இருக்குது, ஏன்னா இங்கே பிங்கில் தான் இருக்குது, அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போ அதீத அழுத்தம் யாருக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட பொறுத்து போக சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒரு எச்சரிக்கை தான் இந்த திருமண பொருத்தமே தவிர வாழ்க்கை முடிவு பண்ணக்கூடிய அம்சம் கிடையாது. அப்போ இதில் யார் சைடு பிரச்சனை இருக்கோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாவே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அது யார் சைடு பிரச்சனை இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமண பொருத்தத்தை நம்ம கொடுக்குறோம். அடுத்து இந்த 2021 இந்த பொண்ணுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது, அதுவும் 2027 வரையும் கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலும் பெரிய மைனஸில் கிடையாது. ஏன்னா இங்கேயும் பிங்க்கு தான், இங்கேயும் பிங்க்கு தான், மற்றது எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. அதனால 2027 வரையும் பொண்ணுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். சரி, இந்த பொண்ணுக்கு திருமணம் எப்போ நடந்ததுன்னா 2012 திருமணம் நடந்தது. திருமணத்திற்கான காலம் இருந்ததா இருக்குது. அப்போது திருமணம் நடந்தது, இந்த பொண்ணு சைடு அதீத ப்ரெஷர் இருக்குது, மாப்பிள்ளை சைடு ஒன்று பெரிய ப்ரெஷர் கிடையாது. அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒத்து போயிடும். இந்த தனிப்பட்ட பொண்ணுடைய ஜாதகம். அதே பையன் ஜாதகத்துக்கு இப்போ அடுத்து நம்ம வந்துடுவோம். பையன் ஜாதகத்தில் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம்,
அவருடைய இன்னைக்கு ஏல்பி லக்னம் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏல்பி லக்னம் போகுது. ஆனால் திருமணத்தின் போது அப்படின்னு பார்க்கும்போது பின்னோக்கி நம்ம பார்க்குறோம், மூணாவது வீட்டிலேருந்து பார்க்குறோம். இந்த மிதுன லக்னம் போகும்போதே, இந்த மிதுன லக்னம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அவங்களுக்கு குறைவான நாட்கள் மட்டும்தான் இந்த மிதுன லக்னம் போச்சு. அப்போ அந்த மிதுன லக்னத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்காரு, இந்த பையனுடைய ஜாதகத்தில் பத்தில் இருக்காரு. பத்து அழுத்தத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தும். அப்போ இந்த மிதுன லக்னம் முடிஞ்சு கடக லக்னம் வரும்போது அவங்களுக்குள்ள நல்ல பொருத்தங்கள் இருந்தது. கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்போது இந்த அதீத அழுத்தம், ஆனால் இங்கே பையனுடைய நட்சத்திர புள்ளிகள் நல்லா இருக்குது. இங்கே பொண்ணுக்கும் ஏழாம் பாவம், பையனுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் க்ரீனில் இருக்குது. அதிகமான பிரச்சனை இருக்கான்னா கிடையாது. அவங்களுக்கு எப்போ திருமணத்திற்கான காலம், 2012 அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2012 வரும்போது 10 அதிபதி அழுத்தத்தில் இருக்காரு. ஆனால் அதுவே இங்கே நட்சத்திர அதிபதி நல்லா இருக்குது. இங்கே பொண்ணுடைய 10 அதாவது பையனுடைய ஜாதகத்தில் பொண்ணுக்கு பார்க்குறோம், ஏழாம் பாவம் நல்லா இருக்குது. முதல் 3 கொஞ்சமாக ப்ரெஷர் இருக்குது, அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாக ப்ரெஷர் இருக்குது. அப்போ இங்கே பையனுடைய ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால பையன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருக்குது. இப்போது நம்ம ரெண்டு ஜாதகத்தையும் மெர்ஜ் பண்ணி தானே நம்ம பொருத்தம் பார்க்குறோம். அப்போ இங்கே பொண்ணு சைடு பிரச்சனைன்னு இருக்கா, இப்போ இதே காலகட்டங்களில் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இருந்தால் நமக்கு அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இப்போ பையனுடைய ஜாதகத்தில் 28 அதாவது என்ன வருஷம்னு பார்த்துக்கலாம். 2015 இங்கே என்ன வருஷம் வரையும் பிரச்சனை, 2020 வரையும் பிரச்சனை. 2015-20 5 காலகட்டங்கள் இங்கே அதீத அழுத்தமான காலகட்டங்களை பொண்ணு சைடு காமிக்குது. அப்போ பொண்ணுக்கும் இதே அழுத்தம் 5 இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அந்த டைம் வருஷத்தை 2015-2020 வரையும் இங்கே பொண்ணுடைய ஜாதகத்துக்கு வந்துடுவோம். 2015 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 20 வரையும் அழுத்தம் பொண்ணுக்கு இருக்கா, இருக்குது. ஆனால் இங்கே அந்த 4.5 க்ரீனில் இருக்குது, நட்சத்திர புள்ளி நல்லா இருக்குது. அப்போ சமாளிக்குமா, சமாளிக்கும். இந்த நட்சத்திர புள்ளியும் க்ரீனில் ரெட்டில் இருந்து இந்த 10 அதிபதியும் ரெட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பொண்ணு ஜாதகத்தை நம்ம யோசிக்கணும். அதே இது பையன் டைமும் நல்லா இல்லைன்னா ரொம்ப யோசிக்கணும். இங்கே பொண்ணுடைய ஜாதகத்தில் பையனுக்கு நல்லா இருக்குன்னு இருக்குது. அப்போ இங்கே ஜாதகருக்கு நல்லா இருக்குது, மனைவிக்கு தான் ப்ரெஷர் ஓவராக இருக்குது. பையன் பொறுத்து போயிட்டா இந்த ஜாதகம் ஓடும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அடுத்து இப்போ கரண்டில் நம்ம எடுத்துட்டோம்னா 2021 இந்த பையனுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்குது. க்ரீன் அதிகமாக இருக்குது, இங்கே ஒரே ஒரு பிங்க் இருக்குது, இங்கேயும் க்ரீன் இருக்குது. அப்போ இந்த ரெட்டுங்கிறது அந்த நட்சத்திர அதிபதி ஸ்டார்லாட அதிபதி, அதனால் இது வந்து இது நமக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகளை தந்தாலும் இந்த பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே 4 க்ரீன் இருக்குது, 1 பிங்க் இருக்குது, ஒரே ஒரு ரெட்டு தான் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த 4 காலகட்டங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டங்களாகவே பையனுக்கு இருக்குது. அதே மாதிரி பொண்ணுக்கும் இப்போ கரண்ட்ல இருந்து 4 காலகட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம இதிலேயே ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே க்ரீன் அதிகமாக இருக்குது, இங்கேயும் பாருங்கள் 4 மேலே க்ரீன் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த எந்தெந்த இடமெல்லாம் அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் எத்தனை வருஷத்துக்கு அந்த பச்சை நிறங்கள் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு சுபமான காலகட்டங்கள், எதெல்லாம் சிவப்பு நிறம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழுத்தமான காலகட்டங்கள், பிங்க்கு ரோஸ் கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது கொஞ்சம் அடுத்தவங்களால் நமக்கு அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி தான் அவங்களுக்குள்ள பொருத்தங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவுக்கு வரணும். அடுத்து என்ன பண்ணுறோம், அட்சய ராசி பொருத்தம். இந்த அட்சய ராசி பொருத்தம் இங்கே தசா புத்தி எப்படி பார்க்கணும்னு நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே இந்த பொண்ணு பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி குரு தசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு. அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய குரு தசை. அப்போ புரட்டாதி நட்சத்திரம் எந்த ராசியில் சந்திக்கும், முதல் 3 பாதங்களும் கும்ப ராசியில் தான் இருக்கும். அப்போ அட்சய ராசி கும்பம் இந்த பொண்ணுக்கு. அடுத்து பையனுடைய ராசி என்னன்னு பார்க்கலாம். பையனுக்கு மூல நட்சத்திரம், இப்போ நடக்கக்கூடிய திசை சந்திரனுடைய திசை, சந்திரன் திருவோண நட்சத்திரத்தினுடைய சந்திர திசை, மகர ராசியை குறிக்கக்கூடியது. அப்போ அட்சய ராசி என்ன, மகரம். அங்கே கும்பம், இங்கே மகரம். இந்த அட்சய ராசி பொருத்தம் இங்கே எப்படி இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், பெண்ணுடைய ஜாதகத்தில் கும்பம்னு வந்துருச்சு, புரட்டாதி நட்சத்திரம் கும்பம், பையனுடைய ஜாதகத்தில் திருவோண நட்சத்திரம் மகரம். அப்போ இங்கே உள்ள அட்சய ராசி பொருத்தம் இருக்கா, இருக்குது. எத்தனை சதவீதம் இருக்குது, 88.89% அட்சய ராசி பொருத்தமும் இருக்குது. இப்போ லக்ன பொருத்தமும் நல்லா இருக்குது, அந்த ஜாதக கட்ட அமைப்புகளும் இந்த நேரத்தில் நல்லா இருக்குது.
அவங்களுக்குள்ள அச்சய ராசி பொருத்தமும் நல்லா இருக்குது. அப்போ இப்போ நல்லா இருக்கா நேரம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் திருமண காலகட்டங்களில் எந்த அளவுக்கு அந்த சிவப்பு நிறங்கள் இருக்கோ, எந்த அளவுக்கு பச்சை நிறங்கள் இருக்கோ, அது யார் சைடு அழுத்தமான காலகட்டங்கள். இப்போ அழுத்தம் பச்சை நிறங்கள் அதிகமாக உள்ள ஜாதகருக்கு அந்த சிவப்பு நிறங்கள் அதிகமாக உள்ள ஜாதகங்கள் வரும்போது அந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டு பேருக்குமே சிவப்பு நிறங்கள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டும். அதனால் ஒருத்தருக்கு பச்சை ஒருத்தருக்கு சிவப்புன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த நேரங்களில் யாருக்கு சிவப்பு இருக்கோ அவங்க ரொம்ப அழுத்தத்தோடு இருப்பாங்க. அவங்கள இந்த பச்சை நிறம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க சமாளிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாவே திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். நீங்கள் வந்து 10 பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத விட இந்த அட்சய லக்ன பொருத்தமும் அட்சய ராசி பொருத்தமும் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கனாவே யார் ஒரு உணர்வு தானங்க, யார் சைடு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே க்ரீனாக இருக்கக்கூடிய ஜாதகமும் கிடையாது, முழுக்க முழுக்க ரெட்டாகவே இருக்கக்கூடிய ஜாதகமும் கிடையாது. அப்போ ரெட்டாகவே இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதா? ஆகும் இல்லையா? அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேராக சேர்த்துட்டோம்னா அவங்க கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ரெண்டு பேரும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பரிகாரமாக நம்ம அட்சய லக்ன பத்ததி படித்த மாணவர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட கேட்டிங்கனாவே அவங்க பரிகாரம் சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் வெளிநாடு மாப்பிள்ளையோ வெளியூரில் வசிக்கக்கூடிய மாப்பிள்ளையோ ஒரு சுபத்துவமாக பிரிவு நிலைகளில் இருக்கக்கூடிய வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உள்ள மாப்பிள்ளை ஜாதகங்களையோ பொண்ணு ஜாதகங்களையோ சேர்க்கும்போது அந்த பிரிவு அப்படிங்கிறது சுபமான பிரிவாக இருக்கும். அவங்களுக்குள்ள அதுவே பரிகாரமாக மாறிடும். இதை கவனித்து திருமண பொருத்தம் பாருங்கள். திருமண பொருத்தம் நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இது சுலபமாக திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.